நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கழுத்தை அறுத்து தனது காதலனின் திருமணத்தை நிறுத்திய காதலியின் செயல் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சைதாப்பேட்டையை சேர்ந்த சோபனா, சத்தியமூர்த்தி ஆகிய இருவரும் ஐஏஎஸ் தேர்வு பயிற்சி வகுப்பில் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டனர். இதன் மூலம் காதலராக மாறியுள்ளனர். சோபனாவும் சத்தியமூர்த்தியும் வேறொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இதனால் இவரது காதலர்களை சத்தியமூர்த்தியின் பெற்றோர்கள் ஏற்கவில்லை. ஆனால் பெற்றோர் எதிர்ப்பை மீறி சத்தியமூர்த்தி சோபனாவை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். வேலூர் அருகே உள்ள முருகன் கோவிலில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். சொன்னபடி சத்தியமூர்த்தி கோவிலுக்கு வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சோபனா ஏமாற்றத்துடன் வீட்டுக்கு திரும்பி சென்று சத்தியமூர்த்தியை சந்தித்துள்ளார். அவர் எனக்கும் எனது உருவக்கார பெண்ணுக்கும் வரும் 27ஆம் தேதி திருமணம் என்று கூறி பத்திரிகையை எடுத்து சோபனாவிடம் கொடுத்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சோபனா தனது காதலனின் கண்முன்னே பிளேடால் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை காப்பாற்றி மயிலாப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சத்தியமூர்த்தி மீது போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. சத்தியமூர்த்தியிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரை கைது செய்தனர். இதன் மூலம் மதுரையில் அவருக்கு இன்று நடைபெற்றிருந்த திருமணம் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.